சமையல் फ्रेंड्स இத ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க நான் எப்பலாம் வீடியோ போடுறேனோ அப்பலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் என்னோட வீடியோக்களை நீங்க தவறாம பார்க்கலாம் இந்த பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா फ्रेंड्स இப்போ வந்து ஆன்லைன் கிளாसेस வந்து சொல்லிருக்காங்க இல்லையா கவர்மெண்ட்ல சொல்லிருக்காங்க அப்புறம் வந்து ஸ்கூல்ஸ்ல இருந்து கூட எல்லாம் ஃபோன் பண்ணி அவங்க வந்து இன்ஃபார்ம் கொடுத்திருக்காங்க நாங்கள் ஜூன் 10th இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா பணம் இருக்கிறவங்க அதை வந்து சமாளிப்பாங்க இருக்கிறவங்க வந்து சடன்லி ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்க முடியும் ஒரு டேப் வாங்கி கொடுக்க முடியும் ஒரு கம்ப்யூட்டரை எது வேணாலும் வாங்கி கொடுக்க முடியும் ஆனால் எல்லாராலும் அது வந்து சாத்தியமா பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டவே முடியாமல் திண்டாடித்திருக்கோம் இதில் வந்துட்டு இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீஸையும் இவங்க வந்து ஃபீஸும் வாங்கிட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா வீட்டில் இருந்தே பசங்க படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் கிளாஸஸ் சொல்லிட்டு அவங்களுக்கு தனியாக இப்போ நம்ம ஒரு வந்து ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்கணும் மினிமம் ஒரு சாதாரணமாக ஒரு ஃபோன் வாங்கினா கூட 5000 ரூபீஸாவது வேணும் அந்த 5000 5000 ரூபாய் இருந்தாக்கா ஒரு மாதத்துக்கு ரேஷன் வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய குடும்பம் இன்னும் எத்தனையோ இருக்குது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 1 ரூபா செலவு பண்ணுறதுக்கு கூட அது கிராமமோ நகரமோ வித்தியாசம் இல்லாமல் 1 ரூபாவுக்கு கூட செலவு பண்ணுறதுக்கு 10 முறை யோசனை பண்ணி செலவு பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் எவ்வளவோ பேர் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது ஆன்லைன் கிளாஸஸ் சொல்லிட்டு நம்ம பாதுகாப்புக்காக தான் சொல்கிறாங்க அது அது வந்து மறுக்கலைண்ணா ஆனால் எல்லாராலும் பசங்களுக்கு அந்த வசதியை ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா நேற்று கூட பாருங்கள் நியூஸில் பார்த்தோம் இல்லையா கேரளாவில் 10th படிக்கிற பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா அவங்க வீட்டில் டிவி ஃபோன் அந்த மாதிரி வசதிகள் இல்லாததுனால படிப்பு வந்து நம்ம படிப்பு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு மன வருத்தத்தில் அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிட்டாங்க இல்லையா இன்னும் எத்தனையோ பெண் குழந்தைங்களோட படிப்பு இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வரப்போகிறதுனால பாதியிலே நிறுத்தப்படுற அபாயம் வந்து கண்டிப்பாக இருக்குது இப்போ வந்து எல்லாராலும் அந்த வசதியை வந்து ஏற்படுத்தி கொடுக்குற அளவுக்கு வசதிகள் வந்து இல்லை ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு வேலைக்கு போகிற எத்தனையோ ஆண்களை வந்து நான் பார்த்துருக்கேன் இப்போவும் பார்த்துட்டு தான் இருக்கேன் இப்போது கிராமத்தில் இருக்கிறவங்க கூட இந்த இப்போது இந்த சுச்சுவேஷனில் வந்து சாப்பாட்டுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சமாளிச்சிட்டாங்க ஏன்னா அவங்க விவசாய நிலத்தில் விளைஞ்சி எப்போவும் இருக்கும் இல்லையா 5 வருஷம் மழையே இல்லைன்னா கூட வீட்டில் வச்சு இருக்கிறத வந்து சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க ஆனால் சிட்டியில் இருக்கிறவங்க பார்க்குறதுக்கு தான் அவங்க வந்து நீட்டாக மேக்கப் பண்ணிட்டு பார்க்குறதுக்கு தான் அவங்க வந்து நீட்டாக தெரிவாங்களே தவிர வெளிக்காட்டிக்க முடியாமல் உள்ளுக்குள்ளே குமரிட்டி இருக்கிற எத்தனை பேர் இருக்காங்க தெரியுங்களா சிட்டியில் இப்போ வந்து சிட்டியில் இருக்கிறவங்க வீட்டு வாடகை கட்டணும் தண்ணி பில் கட்டணும் கரண்ட் பில் கட்டணும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எல்லாரும் 2-3 மாதமாக வீட்டுக்குள்ளேயே அடங்கி கிடைக்கிறோம் அப்படி இருக்கும்போது எக்ஸ்ட்ரா நமக்கு இது வந்து ஒரு கூடுதல் சுமை இல்லையா வீட்டை சமாளிக்கவே இதில் முடியாமல் இப்போ வந்து இருக்கிற நிலைமையில் இந்த ஃபோன் வாங்கணும் அதுவும் இல்லாமல் நெட் பேக் வேறு போடணும் இல்லையா இப்போ எல்லா பேரண்ட்ஸும் இப்போது வேலைக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் இல்லையா பசங்கக்கிட்டே நம்ம சும்மா ஃபோன் கொடுக்கவே பயந்துட்டு இருக்கோம் ஏன்னா சும்மா கேம் ஆடிட்டு இருக்காங்க பசங்க வந்து கெட்டு போயிடுவாங்க ஏன்னா ஆன்லைனில் வந்து அத்தனையும் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கவனமாக கையாண்டுட்டு இருக்கோம் இப்போ இருக்கிற பசங்களை வந்துட்டு பசங்களோ பொண்ணுங்களோ எல்லாரும் சேர்த்து அப்படி இருக்கும்போது எல்லா பேரண்ட்ஸும் கூடவே இருந்து பசங்களை கண்காணிச்சுட்டு பார்த்துக்க முடியுமா முடியாது இல்லையா நம்ம வந்து வேலைக்கு போய்டுறோம் அப்படி இருக்கும்போது பசங்கக்கிட்ட ஃபோன் கொடுத்துட்டு போயிட்டோம்னாக்கா அதில் இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு நெட் வேணும்னு சொல்லியிருக்காங்க அந்த நெட் பேக் போட்டு கொடுத்துட்டு நம்ம போயிட்டோம்னா பசங்க என்ன பார்க்குறாங்க அவங்க படிக்கிறாங்களா அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு எப்படி தெரியும் நம்ம எப்படி பசங்களை வந்து கவனமாக எப்படி நம்ம பார்த்துக்க முடியும் இவங்க வந்துட்டு அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்துட்டு இல்லாதவங்களை பற்றியெல்லாம் யோசிக்காமையே இவங்க வந்து ஆர்டர் போட்டுடுறாங்க அது வந்து நம்ம உயிர் முக்கியம்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எல்லா இடத்துலையும் இப்போது கிராமங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொரோனா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இல்லையா கம்மியாக இருக்கு இல்லையா அதனால வாரத்துக்கு 3 நாள் அந்த மாதிரி இப்போ ஒரு கிளாஸில் எவ்வளோ ஒரு 40 பசங்க இருக்காங்கனாக்கா 20 பசங்க 3 நாளைக்கு 20 பசங்க 3 நாளைக்கு அந்த மாதிரி வர மாதிரி பேட்ச் போட்டு இவங்க கிளாஸஸ் எடுக்கலாமே அது இப்போ வந்து கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு எல்லாருக்கும் இன்டர்நெட் வசதி இருக்கா கிடையவே கிடையாது எல்லாருக்கிட்டையும் இன்னும் நல்ல ஃபோன் கூட இல்லாமல் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அதுவும் பெண் பிள்ளையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா
உமாவே எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க. இப்போ வந்து நிறைய பேர் மாறி இருக்காங்க, பசங்க பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு பாகுபாடு காட்டாமல் அத்தனை வசதிகளும் எல்லாத்தையும் ஒரே கண்ணோட்டத்தை பார்க்குறாங்க. ஆனாலும் இன்னும் நிறைய பேர் வந்து பசங்க வேற பொண்ணுங்க வேறன்னு சொல்லிட்டு பிரித்து பார்க்குற ஆட்கள் வந்து இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க. அது வந்து மறுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த கிளாஸஸ் வந்ததுன்னா நடுத்தர வர்க்கத்துக்கும் அப்புறம் இல்லாதவங்களுக்கும் இருக்கிறவங்க சமாளிச்சுப்பாங்க. இல்லாதவங்களோட நிலைமையை பற்றி தயவு செஞ்சு கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருங்கள். இந்த கிளாஸஸ் வரப்போகிறதுனால எத்தனையோ பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு எவ்வளோ கஷ்டம். அப்புறம் வந்துட்டு அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்துட்டு நீங்கள் அதை எப்படி நீங்கள் இதை செயல்படுத்த போகிறீங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா எல்லாராலும் இல்லாதவங்க தான் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து அனுப்புகிறாங்க பசங்களை. கிராமங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் 90% வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் நம்பி தான் இருக்காங்க. நானும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து ஃபோன் வாங்கணும், நெட் பேக் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா ஆண் பிள்ளைகளை கூட சமாளிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பையன் சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க. ஆனால் பெண் பிள்ளைகளை வந்து கண்டிப்பாக வந்து நிறுத்திடுவாங்க. தயவு செஞ்சு இந்த முடிவை வந்து நீங்கள் மறுபரிசீலனை பண்ணுங்கள். எல்லா பெற்றோரோட சார்பாகவும் நடுத்தர வர்க்கத்தோட சார்பாகவும் நான் வந்து இந்த கோரிக்கையை வைக்கிறேன். தேங்க்யூ.